ராம் அவரோட நடித்த படங்கள் நான் எதுவும் பார்த்ததில்லை, தெலுங்கு படங்கள் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ தான் இந்த புஷ்பா பண்ண வேலை, இப்போ தான் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பேன் இண்டியாவாக ஆகி இப்போது தமிழ் படங்கள் இங்கே தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ஓட வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல படங்கள் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓட வச்சிடுறாங்க. அந்த தைரியத்தில் தான் இப்போ எல்லாரும் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு தமிழுக்கும் வந்துடுறாங்க. தமிழ் படங்களை குறை சொல்கிறேன்னு யாரும் கண்டென்ட் எழுதிடாதீங்கப்பா. ஏற்கனவே நல்ல படங்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க, அந்த நம்பிக்கையில் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. அண்ட் லிங்க சார் கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்களில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஒரு பாட்டோட மேக்கிங், ஒரு பாட்டோட லிரிக் வீடியோ பார்க்கும் போதே அந்த டீமோட எஃபர்ட் அவர் நல்லா தெரியுது. ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாச சார் வயலண்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா, ஒரு பாட்டுக்கே 3 கோடியா, இத்தனைக்கும் டிஎஸ்பி தேவி வேற 25 லட்சம் ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. ஒரு 4 இடத்துல போட்டுருந்தா ஒரு 1 கோடி அதிலே கம்மி பண்ணிருக்கலாம் சார். 4 பாட்டு போட்டு அவர் பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆதி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார். கண்டிப்பாக நானும் காத்துட்டு இருக்கேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. அண்ட் கிருத்தியா கீர்த்தியா கிருத்தியா கிருத்தி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் நீங்கள் பேச வரும்போது டைரக்டர் கேட்டேன் அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு, அவர் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக லோக்கல்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, விசில் அடிக்கிறீங்க. அது இப்போ பாலசார் படம் வேறு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கு, அவரோட ட்ரைனிங்கா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் நானும் ராமும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். நான் வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் 2 மணி நேரம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா லோக்கல், அவர் லோக்கல் எல்லாம் இங்கேருந்து சென்னையில்தான் போயிருக்கிறாங்க இம்போர்ட்டு. ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் வெல்கம், வருக வருக ராம். கண்டிப்பாக இந்த தமிழ் திருவிழகம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த ஒரு பாட்டிலே தெரியுது. அது படம் ஃபுல்லாக நீங்கள் கொட்டியிருப்பீங்க கண்டிப்பாக, இங்கே டைரக்டர் சார் வாங்கியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார் எல்லோரும் இந்த பாட்டுக்கு இப்போ உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நான் நம்புகிறேன். உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். July 14th பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னார் சார். பரவாயில்ல, ரெடியான எனக்கு படம் காட்டுங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்காக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஏன்னா தேவையில்லாம மாட்டி விட்டுறாதீங்க, இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல என்னால். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஓ, அதில் இதான் கழிச்சுக்கலான்றீங்களா? கண்டிப்பாக படம் காட்டுங்க சார், அதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த வெற்றிக்கான அந்த தேடல். சார் விவேகா சார், இந்திக்கு போக போறீங்களா? போஸ் எல்லாரும் நிறைய பத்திரிகை நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், விக்னேஷ் நண்பர், நானும் விக்னேஷ் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்காரு என் ஃப்ரெண்டா. எனக்கும் ராமுக்கும் ஆக்சுவலாக ஒரு கனெக்ட் இருக்கு. இப்போ பேசும்போது தான் நான் சொல்லிட்டுருந்தேன், அவரோட போன படம் ரெட்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, ரெட் தானே, அது வந்து தடமோட ரீமேக். தடம் ஸ்கிரிப்ட் வந்து மகிழ் திருமேனி வந்து எனக்காக எழுதி எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடைசியில் அது டைம் கிடைக்காம அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மகிழோட அடுத்த படம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து நானும் விக்னேஷ் நடிச்சிருக்கிறோம். நிறைய பத்திரிகை நண்பர்கள், லிங்குசாமி சாரோட உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். யார் பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அந்த என்டையர் டீம் சார், சுரேஷ்சந்திர சார் குறைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ரிலீஸ். தேங்க்ஸ் சார்.